ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு இருப்பதன் காரணத்தினால ஐபிஎல் போட்டியை தடை செய்ய கோரி தற்போது ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2020 ஐபிஎல் தொடர் வருகின்ற மார்ச் மாதம் 29 துவங்கி மே மாதம் 24 வரை நடைபெற உள்ளது. கடந்த பிப்ரவரி வரை ஐபிஎல் சிறப்பாக நடைபெறும் என்று அனைவருமே எண்ணி வந்தனர். ஆனால் மார்ச் துவக்கத்தில் இருந்து ஐபிஎல் தொடர் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் எழ துவங்கி உள்ளது. அதற்கு காரணம் கொரோனா வைரஸ். கடந்த ஜனவரி மாதம் முதல் சீனாவில் பரவி வந்த கொரோனா வைரஸ் மற்ற நாடுகளுக்கும் பரவ துவங்கி உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பரவி உள்ளது. இதுவரைக்கும் உலக நாடுகள் முழுக்க 3500 அதிகமானோர் இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவும் நிலையில் வெளிநாட்டு வீரர்களை ஐபிஎல் தொடரில் ஆட வைப்பது ஒரு சிக்கலாக உள்ளது. மறுபுறம் மைதானத்தில் கூடும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு கொரோனா அறிகுறிகள் இருக்கிறதா என பரிசோதித்து உள்ளே அனுப்ப வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அது பாதுகாப்பு குறைபாடாக கருதப்படும். இந்த நிலைமையில் இத்தாலியில் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருவதால் அங்கே விளையாட்டுத் தொடர்கள் அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து வீரர்கள் கொண்ட அந்த நாட்டில் முதலில் ரசிகர்கள் இல்லாத அரங்கில் போட்டிகள் நடந்து வந்தது. ஆனால் தற்போது அதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலெக்ஸ் பென்சிங்கர் என்ற வழக்கறிஞர் ஐபிஎல்லுக்கு தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். கொரோனாவின் பாதிப்பு இந்தியாவில் இருப்பதன் காரணத்தினால அவங்க வந்து ஐபிஎல் போட்டிக்கு தடை கோரியிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனத்தின் தளத்தில் COVID-19 எனப்படும் கொரோனா வைரஸை தடுக்கவோ குணப்படுத்தவோ எந்த குறிப்பிட்ட மருந்தும் இருப்பதாக கூறப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வைரஸ் தான் கொரோனா அப்படின்னு அவங்க தன்னுடைய வழக்கில் சுட்டி காட்டியிருக்காங்க. மேலும் தன் மனுவில் உலகின் மிக பழமையான கால்தொடர் இத்தாலியில் April 3 வரை தடை செய்யப்பட்டு இருப்பதை சுட்டி காட்டியிருக்காங்க. இது முக்கியமான உதாரணமாகும். உலகம் முழுவதுமே பல சிறிய விளையாட்டுத் தொடர்கள் கூட தற்போது தடை செய்யப்பட்டுள்ளன அல்லது தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கை தொடர்ந்த மனுதாரர் கூறுகையில், BCCI ஐபிஎல் தொடரை நடத்தக்கூடாது என குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த தகவலும் கிடைக்காததால் இந்த வழக்கை தற்போது நான் தொடர்ந்து இருப்பதாக அவங்க வந்து கூறியிருக்காங்க. இந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் ஐபிஎல் தொடருக்கு சிக்கல் எழ வாய்ப்புள்ளது. குறிப்பாக மக்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளுக்கு BCCI விளக்கம் அளிக்க நேரிடும். 2020 ஐபிஎல் தொடர் நடக்குமா அப்படிங்கிறத பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரும் செலவு செய்து நடத்தப்படும் ஐபிஎல் தொடர் தடைப்பட்டுச்சு அப்படின்னா பல 100 கணக்கில் நஷ்டம் ஏற்படும். சுமார் 2000 வருமானம் பாதிப்படையும். மேலும் எதிர்காலத்தில் அது பல்வேறு சிக்கல்களையும் உருவாக்கும். அதனால தற்போது BCCI பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் விவகாரத்தில் ஒரு பெரிய பீதியில் ஆழ்ந்திருக்காங்க.